கைஸ் லைக் போட மறந்துடாதீங்க கைஸ் ஃபஸ்ட்டாக லைக் போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடுறதுக்கான டைம் கைஸ் ஃபாஸ்ட்டாக கைஸ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி இருக்குது அப்படின்றது பண்ணிகிட்டே இருங்க. புல்ல இருக்கும் ஓகே கைஸ். இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்கும். மியூசிக்கும் சரி, உள்ளே இருக்க புது கண்டென்ட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் பார்த்தீங்கன்னா எங்களோட பிளானை வந்து கொலாப்ஸ் பண்ணலாம்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் உஷாராயிட்டோம். டேஞ்சர் ஜோன் தெரிஞ்ச உடனே எட்ரா வண்டியை மாப்பிள்ள வண்டியை எட்ரா ஓடுறா அப்படின்னு சொன்னோம். நீங்களே பாருங்க. ரன் நாங்கள் ஃபன் மேட்ச் நடத்திலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன், அடாடா டேஞ்சர் ஜோன் இருந்த வேலைக்காவது. ஆல்ரெடி ஒரு ஃபன் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபன் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி டேஞ்சர் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரிக்ஷாவோட ரேஸ் வந்து கேன்சல் பண்ணலான்னு வந்திருக்கு. ஸோ நாங்கள் உஷாராயிட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள், நீங்களே பாருங்கள். உள்ளே போனோம் நாங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று இந்த காரு ஜீப்பில் நிறுத்திட்டு ஆட்டோ மட்டும் எடுத்துன்னு ஓடுறா அப்படின்ட்டோம். ஸோ ஆட்டோ மட்டும் எடுத்துன்னு ஓடினாங்க, ஜீப்பை மிஸ் பண்ணிட்டானுங்க. அந்த இடத்துல நீங்களே பாருங்கள் எப்படின்றது. அப்போ ஐயோ இங்கே வந்து டேஞ்சர் ஜோன் சதி பண்ணுது, நெட்டு சதி பண்ணுது, அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டு சதி பண்ணுது, இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஓஹோ. லைக் பண்ணுங்க கைஸ், மறக்காம லைக் பண்ணுங்க. Bro, look at this dude. Wait till you see the... No. இங்கே இருந்து பக்கத்தில் இருந்து கார் எல்லாமே எரிஞ்சிடுச்சு. சரி ஓகே, எல்லாத்தையும் ரெடி, காரெல்லாம் ஆட்டோவில் எடுத்துருவாங்கடா, மறுபடியும் லைனில் நிப்பாட்டுடா. என்னையாரா அடிக்கிறது, அடிக்காதீங்கடா படுத்துறாடுகளே. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வந்துட்டு இருக்கவங்க லாஸ்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸில் நடக்கும்போது ஒரு ஃபைட் நடந்திருக்கும். லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கேன். கிளைமேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு அருமையான ஒரு ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேஸ் இருக்குது. ரேஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ப்ளஸ் சாங்ஸ் கூட கலந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்து இந்த ஆட்டோக்கார சாங் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ ரெண்டுமே மொத்தம் ஒன்று வச்சுருக்கேன், ஆட்டோக்கார சாங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் சாங், அதுக்கப்புறம் கும்பலாக சுத்துறோம் அந்த சாங்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா ஃபன்ஸ் நடந்து, உள்ள ஃபன் நடந்தது, ஆட்டோலாம் எரிஞ்சது, ஆட்டோ எரிஞ்சு அந்த இடத்துல பறந்தது, அப்புறம் ஆட்டோவை உடச்சி பிவிஎஸை பறக்க விட்டது, எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்களே, சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. 10K லைக்ஸ் நம்மளோட டார்கெட். ஸோ அதுக்கு மேலேயும் கொடுக்குவீங்க நம்புறேன். பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்சிருக்கும். செம டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் கொடுங்க. ஏ இந்த ஆட்டோ தீம் அந்த பக்கம் ஓரமாக நிறுத்து, இங்கே நல்லா இல்லை, இந்த பக்கம் எடுத்துருவா. இங்கே கார் பக்கத்தில் நிற்கிது பாரு, அந்த இடத்துல கேப் இருக்கிற இடத்துல வந்து நிறுத்து, சீக்கிரமா அப்படி சீக்கிரமா. சேஃப் ஜோன் நம்ம பக்கத்தில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1000-10000 லைஃப் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த வண்டி எடு, ஏ கிரஃபின் அந்த வண்டி எடு, தம்பி வண்டி எடு, முகவுட வண்டியா, வண்டி கொளுத்தி விட்டாங்களே அடா பாவிகளா. சரி விடுங்க, அந்த வண்டி பக்கத்தில் இருக்கிற வண்டி எரிஞ்சிருக்கிற போது ஐயோ பாதி கொளுத்தி வீசி அந்த வண்டி எடுத்ததில்ல. சரி ஓகே, மான்செட்ருக்கு எடுத்துன்னு வாங்க. மான் செட்டருக்கில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ரெடி பண்ணோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் ரெடி பண்ணோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ப்ளஸ் வீடியோ ரெக்கார்டர் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மேட்சை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ரேஸ் வச்சோம். செமையாக போயிடுச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ரேஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற எல்லா ஆட்டோ ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவிஎஸ் கேமிங் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபன் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. நீங்களும் இந்தமாரி ஃபன் மேட்ச் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கு, அங்கே வந்து ஆக்டிவாக இருங்க. எங்களோட மாடரேட்டர் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து செத்துப்போம் ஃபன் மேட்ச் ஃபன் ஆர்மியில் செத்துக்கிட்டு நாங்கள் வந்து உங்களை வந்து எப்போ நான் கூப்பிட்டாலும் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே, இந்தமாதிரி ஃபன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா ஃபன் ஆர்மி டீம் பிவிஎஸ் ஆர்மி டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட்டோவெல்லாம் உட்காந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ரேஸ்க்கு நான் ரெடி ப்ரோ, நான் ரெடி ப்ரோ, ஆட்டோக்காரன் ஆகிறதுக்கு நானும் ரெடி ப்ரோ. என்னடா அங்கே ஒரு பிவிஎஸ் நிற்கிறான், என்னடா இது நடக்குது அப்படின்றது நீங்கள் கேட்குறீங்களா? ரெண்டுமே நம்ம பிவிஎஸ் தான், எல்லாமே நம்ம செல்லக்குட்டிஸ் பிவிஎஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆட்டோ இருக்குது. எத்தனை ஆட்டோ இருக்குது அப்படின்றத நீங்கள் எண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 11 தான் நினைக்கிறேன் நான், மேக்ஸில் வீக்கு. நீங்கள் எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மான்செட்டருக்கு எடுத்துக்கலாம், மான்செட்டருக்கு ஏறி உட்கார. டே தம்பி கீழே இருங்க. டே யாராவா மண்டியில் ஏறி உட்காந்துருங்க, இது வர சொல்கிறது மண்டியில். டே மண்டியில் சுட்டால் கூட சாக மாட்டான். டே கீழே இறங்கடா. ஓகே சூப்பராக சொல்லக்கூடிய அப்படியே மான்செட்டர் கேட்டா பிவிஎஸ் இங்கே வா, பிவிஎஸ் கேமிங் இங்கே வா, மண்டே உடச்சிட போகிறேங்க வா.
வண்டி எடுமோல நீ டே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போதுடா வண்டி ஏறா படுத்துறானே. ஓகே வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாக் டவரில் போகிறோம். கிளாக் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்ததுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமனை மயங்கி ஒய்ந்துரும். ஆஹ் உண்மைங்க நயந்தராம கூட ஒழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து ஒழுந்துரும். ஓகே என்ன பார்த்தீங்கன்னா 3, 2, 1 சொன்னோடே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னேன். 3 இந்த பக்கம்லடா அந்த பக்கம்டா, ஏய் வண்டி இப்படி திருப்பிடா அடி டிவிஎஸ், இல்லைடா வண்டி ஓட்டுறாடி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கமாக சுற்றினு வரணும். அந்த வீடை சுற்றி பீக் வீடை சுற்றி வரணும், அதான் நம்மளோட பிளான். இங்கே சுற்றிட்டு அங்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் டவருக்கு போகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரேஸ். ஓகே 3, 2, 1 நல்லா முடியுங்க. ஆட்டோக்காரங்களா, ஆட்டோக்கார ஆட்டோக்கார அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. புள்ள வச்சுச்சு எனக்கு கேட்கும் போது, இன்னொரு பாட்டை கேளுங்க சூப்பராக இருக்கும். கிளாக் டவருக்கு போகிற வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. செம்மையாக இருந்தது, மியூசிக் போட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டுருக்காங்க, எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஆட்டோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஒருத்த மட்டும் கன்ஸ் ஆட்டோ ஸ்கின்னே இல்லை, டாய் ஓரமாக வாட ஆட்டோ ஸ்கின் இல்லை, அதெல்லாம் பின்னாடி வா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரீமியம் போயிட்டே இருக்குது, ப்ரீமியம் போகும்போதே லைக் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி லைக் போகாமல் போயிடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம கஷ்டப்பட்டு மேக் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு கிட்ட வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபன் மேட்ச் ஆர்மிக்கு என்னோட டீமுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆட்டோ ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 பேருக்கு நானே கொடுத்து வாங்கினது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபன் மேட்ச் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கல் ஆக்டிவாக இருங்க, உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபன் மேட்ச்க்கு நிறையவே கலந்துக்கலாம். ஆட்டோ அடிச்சு வெடிச்சுட்டு இருக்குது, வேறு லெவலில் வந்துட்டுருக்காங்க. அங்கே அடிச்சு தூக்குறானுங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10,000 லைஃப் இருக்குது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டே இருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ எரிஞ்சிட்டு இருக்குது, கடைசி வரைக்கும் எந்த ஆட்டோ எரியாமல் இருக்குது. அவங்க தான் வின்னர் அப்படி வச்சுன்னு ஒரு சுற்றிக்கிட்டே இருந்தோம். வந்துட்டு இந்த பக்கம் திரும்பிடும் அப்படி திரும்ப இப்படி திரும்ப வேறு லெவலில் இருந்துச்சு மேட்ச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் வந்து கிளைமேக்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ப்ளஸ் அந்த லாஸ்ட்டில் நடந்த அந்த பயங்கரமான வாரியும் பாருங்கள், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேஷன் கிடையாது. ஆனால் இந்த வீடியோக்கு நான் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேஷன் ஆச்சு எனக்கு. அந்த மியூசிக் ஸ்டார்டிங்கில் மியூசிக் கேட்கும்போது எனக்கு அப்படி புள்ள இருந்துச்சு. அப்படி தலைவரோட மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1,000 ஷேராக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேக் பண்ணது. ஸோ 2-2.5 மணி நேரத்துக்குள்ளே என்னோட எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 10K லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா எங்களோட அடுத்த லெவலோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாசம் தெரிக்க விடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து அதிகாரப்பூர்வமாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். ஸோ உங்களோட லைக்ஸ் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும், நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பிடிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு இருக்காங்க,
என்ன ரெண்டு பிவிஎஸ் இருக்காங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதை சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரெண்டு பிவிஎஸ் இருக்காங்க, ஒரு பிவிஎஸே சமாளிக்க முடியல நம்மளால், ரெண்டு பிவிஎஸ் இருக்காங்களா ரைட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேர் இருந்தால் தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிவிஎஸ் வச்சிருக்கோம். ஒரு ரெண்டு ரவுண்டு ஒரு ரவுண்டு அடிச்சாச்சு, இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தாரமாராக இருக்கும். ஆட்டோ வந்து கடைசி வரைக்கும் யார் வெடிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் உள்ள போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம். ஃபேக்ட்ரிக்குள்ளே யாரெல்லாம் உள்ள வரலையோ அவனெல்லாம் வெளிமினேட்டரோ அப்படின்னு சொன்னோம். ப்ரோ எலிமினேட் ஆகிடும் ப்ரோ சேஃப் ஜோன் கிடையாது, 10,000 லைக்ஸ் 10,000 லைஃப் இருக்குது உள்ளவா, பயப்படாத பிவிஎஸ் ப்ரோ இருக்கேன், பயப்படாத, பயத்தை வெளியே காட்டாத. என்னோட ஆட்டோ ஸ்டக் ஆகுது, எடுக்கும்போது நெட்ஒர்க் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கஷ்டம் இருக்கு. ஆட்டோ அங்கே ஒரு ஆட்டோ எரிஞ்சிருச்சு, நம்ம ஆட்டோ எரியிற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டோ எரிய விட்டான். ஓகே, நீங்கள் வந்து அந்த ஃபைட்டை பாருங்கள், செமையாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அந்த ஃபைட்டை பாருங்கள், நீங்களே பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மியூசிக்கோட பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். லைக் பண்ணுற மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் சிரிச்சுக்கிட்டே வந்து ரெடி பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருப்போம், புது கான்செப்ட் கூட. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கனா எல்லாமே ஆட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர் தான், ஆட்டோ ஸ்கின் எல்லாமே நானே கொடுத்து நானே பண்ணது தான் அந்த ஃபன் மேட்ச். ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபன் மேட்ச் வந்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பிவிஎஸ் கேமிங் சேனலில். இன்னும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு மோட்டிவாகி நாங்கள் இன்னும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்றத கிளைமேக்ஸ் பார்த்துட்டு போங்க. பை பாய். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?